பொம்பளை பிள்ளை 15 வயசு, ஒரு குளம் தாய் இருக்கிற வீட்டின் நிலைமையை பாருங்க. கதவுகளுக்கு வீடுகள் வாசல்கள் நிலத்துக்கு கொங்கிரீட்டும் இல்லை, மண்டும் இல்லை. வைக்கலாம் படுத்தலும்பி. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே. எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் வந்து விளக்கேற்றி வச்சுருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலையும் விளக்கேற்றி வைப்பீர்கள் நம்பிக்கை இருக்குது. உறவுப்பாலம் நிகழ்ச்சிக்கு பேராதரவு வழங்குவோர் ட்ரினிட்டி என்டர்பிரைஸ் கனடா. ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு உறவுப்பாளர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அரசனை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி என்டர்பிரைஸ் நிறுவனத்துக்கும் அதனுடைய உரிமையாளருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பேராதரவு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய புலமேந்து தேசத்து உறவுகளை உங்களுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். நீங்கள் உங்களுடைய ஆதரவு இல்லையெண்டா இந்த நிகழ்ச்சி இந்தளவு தூரம் ஆண்டுகள் பல ஆண்டுகளை கடந்து பல எபிசோடுகளை கடந்து இவ்வளவு தூரம் பயணித்திருக்க முடியாது. அந்த வகையில் இதுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய உறவுகளின் சார்பாக நன்றிகள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உதவிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய குடும்பங்கள்லேயும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து. அந்த மாற்றம்தான் அவருடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, அவருடைய பிள்ளைகளுடைய கல்வியை தீர்மானிக்கிறது. அந்த வகையில் வந்து தொடர்ச்சியாக உதவி செய்யுங்கள். எங்களுடைய உறவுகளால் தான் எங்களுடைய சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன். அந்த வகையில் வந்து நீங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பேருதவி என்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரம். சரி, நிகழ்ச்சிக்கு செல்லலாம். கடந்த சில வாரங்களாக பார்த்திங்கன்னா மன்னாரில் தான், மன்னார் மாவட்டத்தில் நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேப்பங்குளம் என்கிற கிராமத்தில் இருக்கிறோம். அங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு குடும்பத்தில் வந்திருக்கிறோம். அவர் கணவனை கலந்து ரெண்டு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு வாழ்வாதாரத்துக்காக இயங்கி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் எங்களுடைய தெரிவுக்குழு வந்து அவரை கண்டுபிடித்திருக்கின்றது. அவருக்கான உதவிகள் நிறைய தேவையாக இருக்கிறது. அந்த உதவிகளை எப்படி ஐபிசி தமிழ்நூடாக எங்களுடைய புலந்த தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகளிடமிருந்து பெற்றுக் கொடுக்கலாம் என்ற வகையில் இங்கே வந்திருக்கின்றோம். வாருங்கள், நேரடியாக அந்த அம்மாவுடைய கதைச்சு அவர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன உதவிகள் தேவை என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நல்ல கிப்பி எல்லாம் மட்டும் இருக்கு. ஹலோ, என்ன பேர்? என்ன பேர்? பிரகாஷ். என்ன நடந்த? பல்லு விழுந்துட்டா? பிரகாஷ் பள்ளிக்கூடம் போறதா? எத்தனை பாப்பு? மூண்டு. எத்தனை வயசா? இப்ப 8 வயசா? என்னடா 8 வயசு மேல தெரியலையே. அக்காக்கு எத்தனை வயசு? 11. சத்து 10 ஆனா பாருங்க, 8 வயசு 11 வயசு ஆகாண்ட தோற்றங்களை பாருங்க. எல்லாம் பருமையிட்ட கூடும். சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 45. என்ன செய்றீங்க? மூன்று வருஷமா கேன்சர் வருத்தால. கேன்சரா? தொண்டையிட்ட இருந்து கடைசி ஏற்கனவே அவர் இயக்கத்தில் இருந்து இந்த போரால் இறந்து ரெண்டு கையும் ஊனம் ஒரு கேட்க ஆரம்பத்துலேயே. அதுலேருந்து உழைச்சி உழைச்சி தந்தார் குடும்பம். அதில் என்ன செய்யறது, இப்படி இருந்து கடைசி ரெண்டு பிள்ளை. மூணு வருஷம் வந்துட்டாரா? முன்ன இறந்தது 12 டிசம்பர் 12 மாசம் 19 போன வருஷம். 3 வருஷமா கேன்சல் ஆயிருந்தது. உழைக்கே போக முடியாம. சரி, ஆனால் அவருக்கு எத்தனை வயசு? 48 வயசு. பெரிய வயசுல கடைசியா ஒரு சாகிறதுக்கு ஒரு 10 நாள் இருக்கு. எலும்பீர் இருக்க வைக்க சொன்னாரு. அப்ப கதையில இருந்து என்னப்பா உனக்கு ஆசைன்னு கேட்டேன். சொன்னாரு உனக்கு ஒன்றும் ஆசையும் இல்லை, நல்லா வந்து என்று பிள்ளையில நல்லா உழைச்சி பார்க்கணும், அதான் ஆசைன்னு சொன்னார். சொல்லி ஒரு 10-9 நாள்
செத்தார். ஒரு மாதம் நடையே இல்லை, நடக்க மாட்டார். அப்படியே படுத்த படுக்க எல்லாடும் கொஞ்சம் ஜாழ்ப்பாணம் தெல்லி பழம் எல்லாடும் கொண்டு போயிட்டு கொண்டு வந்தோம். ஒரு கரண்ட் பிடிக்கும் உடம்புல ஒன்றும் இல்லை, தொண்டை தானே. அப்போ இறங்க மாட்டேன், தண்ணி கூட இறங்காது. அதோட ஒரு இது வச்சுருந்தாங்க, ஒரு மாதிரி நெட் மாதிரி வச்சு, அதுதான் கொஞ்சம் தண்ணி சாப்பாடுலாம் போய்கிட்டு என்ன செய்யறது. நல்லா உழைச்சி நல்லா பார்த்தார், நல்லா உழைச்சி என்ன செய்வோம். குடும்பத்துக்கு உதவி செய்யணும், சிஸ்டராக்கள் இருந்தால் அவர் பார்சல் சாமான் தருவாங்க. அதோட இந்த கணவர் வருத்தமான நிலையை கண்டு இப்படி ஏதோ இதாக போட்டு இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க, வந்து கேட்டுட்டு கஷ்டம்னு சொல்லி. அதோட அந்த லக்ஷ்மி நிறுவனமாக அந்த இது அவங்க தான் கிழமை கிழமை ஒரு 15 கிழமைக்கு சாமான் வேண்ட சொல்லி, ஒரு கிழமை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளியும் 3000 ரூபாய் சாமான். இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது, அவங்க 15 கிழமை தான் தந்திருக்காங்க, வாங்கிட்டேன். ஒரு 7 கிழமை அவர் வந்ததுனால இப்போதைக்கு உங்களை பார்க்குறதுக்காக ஒரு உதவி செய்திருக்கிறேன். எனக்கும் அந்த போராளை போய் இந்த வயிற்றில் காயம் காயப்பட்டு தான் இருக்குது. அந்த 6 நெல் அவிக்க கூப்பிட்டா போகிறது பாராக, இந்த சிஸ்டர் சும்மா வேலைகள் கூப்பிட்டா அந்த இவரும் இவரும் ஹாஸ்டலா இல்லை இல்லை, இவர் என்னோட தான். இந்த கதைச்சி ஒரு கதவு மட்டும் ஒரு அண்ணா இதை போட்டு தந்திருக்காரு, உள்கதை வந்து அது மட்டும் லொக் போட்டு நானும் தம்மாங்கன்னு படுத்துருவோம். இதுதான் நம்மளோட இப்படி தான் இருக்குது, பாதுகாப்பு சரியான கஷ்டம். சீட்டி அப்போ கட்டி மூண்டே கால் அடித்த வீடு கட்டி அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. காசு கேட்டால் ஓடிட்டாங்க காசை கொண்டுட்டு சொல்லி. அது 2010 கட்டின வீடு. நானும் இங்கே எல்லா இடமும் கதைச்சி ஜிஎஸ்டிலாம் கேட்குறத திருத்தி தாங்கன்னு இவரும் கேட்பாரு. பராக்கிட்டலாம் கேட்டால் அந்த ஜிஎஸ் மாதிரி அவங்க ஒன்று கணக்கு எடுக்கிறது இல்லை. என்ன செய்ய அப்படியே விட்டுட்டு சாப்பாடு வைக்காவது வருமானத்தை வச்சிருந்தீங்கன்னு பிள்ளைகளை கொஞ்சம் ஆரோக்கியமான பிள்ளைகளாக வளர்க்கலாம். அடைச்சி அடைச்சி தண்ணி எலும்பும் தோலுங்களவா அக்களை பார்க்கவே கவலையாகிறது. என்ன மகை எல்லாம் சோப்பு தத்தம் இது இப்போ இல்லை, குமாரண்டி அடிச்சுருந்து அக்கா ஒரு தம்பியில் சட்டைன்னே போப்பிடுச்சு. ஆ அதுக்கும் ஆசையில் இருக்குன்னு சின்ன பிள்ளைங்கண்ணே ஆசையாக இருக்க மாதிரி தானே இடைக்கு காட்டுங்க. இந்த வீட்டு நிலைமை ஒரு பொம்பளை பிள்ளை 11 வயசு ஒரு இளம் தாய் இருக்கிற வீட்டு நிலைமையை பாருங்கள். ஆ கதவுகளுக்கு என்னலும் இல்லை ஒன்றும் இல்லை. கதவு இப்போதைக்கு கதவை போட்டுக்கிறாக்கா லுக் போட்டு தந்திருக்கு ஒரு அண்ணா கதைச்சி. ஒரு 20,000 ரூபாய் போட்டதில் லுக் போட உள் கதவு மட்டும் போட்டு. இதில் வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, நீங்களே பாருங்கள் சொந்தங்களை. வீடுகள் வாசல்கள் நிலத்துக்கு கொங்கிரீட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. வைக்கலான் படுத்தலும்பி அம்பலியில வருது ஆடுதா. என்ன இதுகளுக்கெல்லாம் என்ன முடிவு, எப்போ இதுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும், எப்போ இதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கும்ங்கிற சனத்துக்கு எல்லாமே ஒரு சித்த சூன்யமாக இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் பார்க்கல எல்லாமே இளம் பெண்கள் கணவன் மேரை இழந்து கணவன் மேர் விட்டுட்டு போய் கேன்சர் சூசைட் குடி அப்படி எந்த ஒரு ஒரு மர்ம நிறைந்த பூமியாக எங்களோட பூமி மாறிக்கொண்டிருக்குது பாருங்கள். பிள்ளைகள் பிள்ளைகளோட கோலங்கள் என்ன செய்யலாமாம்மா? நீங்கள் வந்ததுக்கே பெரிய நன்றி. எங்கள் வீட்டுக்கு வந்து இப்படி கேட்டதுக்கே பெரிய நன்றி. என்ன செய்வோம், என்ன செய்யறது? நீங்கள் வந்ததே பெரிய நன்றி. அன்னைக்கே சந்தோஷப்பட்டு வந்திருக்கேன். என்ன செய்ய, ஏதோ நீங்கள் வந்ததுக்காண்டி ஏதோ கலைச்சது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏதோ
அவங்க நீ அவங்களை சொல்கிறீங்க அவங்களும் பெரிய உதவியாக நினச்சி எங்களுக்கு ஏதாவது செய்து தந்த நான் வந்து இந்த பிள்ளையும் வச்சுக்கிட்டு கவலை தான் இருக்குன்னா சாப்பிட்டு 6 மணிக்கு பயமாக இருக்குதுல எதுவும் பட் நானும் ரெண்டும் நிறைய பேர்கிட்ட சொன்னேன் அவங்க சாரி சேர்ந்தாங்க இதை அடைச்சி தாங்கன்னு ஒன்றும் இல்லை ஒன்று செய்து தரோம் நாங்கள் ஒன்றுமே இல்லை அது வரைக்கும் ஆனால் அதுதான் கேட்ட வேறு எதையுமே கேட்குறது மட்டும் அடைச்சி தாங்கன்னு தான் கேட்டேன் சரி செய்து தரோம் நாங்கள் ஒன்று இல்லை கவலை பொழுதுபட்டையும் கவலையாக தான் இருக்கும் சிறந்த இது செய்து தந்த ஒரு அண்ணா தான் இதை ஒரு ஆஸ்திரேலியாவில் 20,000 ரூபா போட்டு அரைஞ்சது ஒரு அக்கா தான் கொண்டாந்து இதை செய்து தந்துருக்கு இந்த கதவு இது இது அந்த இந்த லுக் போட்டு தந்துருக்கு ஏதோ சொந்தங்களை நீங்களே பார்க்குறீங்கள் நிலைமையில பார்க்குறீங்கள் வீட்டின் நிலைமையை பார்க்குறீங்க ஆக்களின் கோலத்தை பார்க்குறீங்க ஆக்களின் நிலைமையை பார்க்குறீங்க எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் வந்து விளக்கேற்றி வச்சுருக்கிறீங்க நிச்சயமாக இந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலையும் விளக்கேற்றி வைப்பீர்கள் நம்பிக்கை இருக்குது சில இடங்களில் போயிக்க நிறைய விஷயங்களை பேசலாம் சில இடங்களில் போயிக்க நிறைய விஷயங்களை பேச முடியாது காரணம் என்னதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அவருடைய சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வார்த்தை வாயால் அடைத்து போடும் வார்த்தைகள் வருவதில்லை அதே போன்று தான் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு 11 வயது ஒரு இளம் சிறுமி அதே மாதிரி ஒரு 8-9 வயசு ஒரு பையனை பார்க்க அவங்களோட கோலங்கள் அவங்களுடைய எதிர்காலங்களை யோசிக்கவே ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது யா மாற்றம் ஒன்றே மாறாதது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினூடாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் நடக்கும் நம்புகிறேன் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ட்ரினிட்டி என்டர்பிரைஸ் என்ற ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கிறார் அந்த நிறுவனத்தின் சார்பாக அவர் 50,000 ரூபா காசு உங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்திருக்கிறார் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்க வச்சுருங்க டான்சன் இது உங்களுக்கு தான் இந்த நன்றி எனக்கு இல்லை உங்களுக்கு தான் இந்த பிள்ளை ஓகே இந்த இந்த நன்றிகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கொடை உண்மையில் வந்து உங்களுடைய எல்லா வெற்றிகளுக்கும் இது ஒரு உறுதுணையாக இருக்கும் நிச்சயமாக இவருடைய வாழ்த்து வந்து உங்களை வந்து சேரும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி என்பது வந்து எங்களுடைய இனத்துக்கு இனிமேல் என்ற ஒரு முக்கியமான விடயம் உங்களுக்கு இந்த இடத்துல நன்றி அதை தாண்டி பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் நீங்கள் ஏராளமான பேர் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறீங்க நிச்சயமாக வந்து இந்த தாயினுடைய வாழ்க்கையிலும் 2 குழந்தைகளை பாருங்கள் வீட்டை பாருங்கள் இதை மாற்றணும் இதை தாண்டி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஐபிசி தமிழ் சார்பாக நெஞ்சான நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு உறவுப்பாளர் நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையும் யாழ்க்கலையை தெரிந்து விடைகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவி திட்டம் என்பது இங்கே இருக்கக்கூடிய கணிசமான மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது அதுவும் குறிப்பாக இந்த போரிலே பாதிக்கப்பட்ட கணவனை இழந்த பெண்களாக இருக்கலாம் அல்லது மாவீரர்களை இந்த மண்ணுக்காக கொடுத்த தாய்மாராக இருக்கலாம் அல்லது வறுமையிலே வாடக்கூடிய ஏழ்மை குடும்பங்களாக இருக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றீர்கள் செய்கின்ற பொழுது ஏராளமான சிரமங்களுக்கு மத்தியில் அந்த நிகழ்ச்சிகளை செய்கின்றோம் பிரியான பிரச்சனைகள் ஆர்மி போலீஸ் சிஐடி பிரச்சனைகள் இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு கொண்டு வருகின்றோம் ஒரே ஒரு காரணம் எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏராளமான வேறுபட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஊடாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் இதை தாண்டி வருகிறது எந்த ஒரு நோக்கமும் இந்த நிகழ்ச்சிக்கு கிடையாது